அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ், அது குறிப்பாக இன்றைக்கி சண்டே வேறு. அப்படியே சாப்பிட்டு மலாந்து படுத்துட்டு வெட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ரெஸ்ட் மோடில் இருப்பீங்க, மற்ற நாளில் கூட அப்படியே ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி ஒரு ப்ரெஷரில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே மலாந்து படுத்து வெட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகணும் அப்படின்னா, பலுச்சிஸ்தானில் அது குறிப்பாக குவாடர் போர்ட் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. சீனானுடைய சிவிலன்ஸ் அப்படின்னா என்ஜினியர்ஸே வந்து சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அலாட் ஆறுமுகம் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், குறிப்பாக உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதற்கு இந்த நியூயார்க் டைம்ஸ்லேருந்து மற்ற பத்திரிகைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூகோவாஸ் நாடுகளை பற்றி பார்த்துடலாம். தயார் நிலையில் வேலை இருக்காங்க. நீங்கள் சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமயத்தில் நாளை வந்து களத்தில் இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களான்ற தகவலையும் சேர்த்து பார்த்துடலாம். அடிஷ்னலாக திடீர்னு துர்க்மெனிஸ்தான் வந்து ரஷ்யாவை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துரோகம் செய்திருக்கிறன்ற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. என்ன துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை சொல்லுங்க. வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அலாட் ஆறுமுகத்தை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அலாட் ஆறுமுகம் வந்து ஏற்கனவே எந்த அளவுக்கு அலாட்டாக இருக்கிறாங்கன்ற நம்மளுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். குறிப்பாக போலந்துடைய பார்டர் பகுதியாக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய லிதுவேனியா, லாட்வியா இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் உக்ரைனு சேர்ந்து. எதற்காக, குறிப்பாக லூகா சென்ஸ்கோ அவர்கள் வேகனருக்கு என்றைக்கு இடம் கொடுத்தாரோ, அதாவது நான் பெலாரஸை சொல்கிறேன், அன்றிலிருந்து இங்கே பரபரப்பு தொட்டிக்கிச்சு. ஒவ்வொருத்தரும் மைக் வச்சுருக்கிறாங்க, மைக் டெஸ்ட் 1 ஓவர் ஓவர், அந்த பகுதியில் எப்படி இருக்குது ஓவர் ஓவர்ட்டு எந்தளவுக்கு பாதுகாத்துருக்காங்கன்ற ஒரு வீடியோ பதிவும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாடி போட்டோம். ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தேன், என்ன எந்த டைம் கூட பார்த்துக்கோங்க. அதாவது போலந்தில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நகரங்களில், அந்த பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இந்த பாத்ரூம்லாம் வந்து ஜாயினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேகனருடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலான்ற ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்கல்ல. சரி, அது ஒன்று தான் இருக்குது போல் அப்படின்னு நினச்சா, அந்த நகரம் முழுவதும் எங்கெல்லாம் டஸ்ட்பின் இருக்கோ முக்கியமான பகுதிகளில் இந்த ஸ்டிக்கர் வந்து பெரிய இடத்துல ஒட்டியிருக்காங்களாம். யார் ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க, எங்கே ஓட்டுறாங்க எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அலாட் ஆறுமுகம் இது என்னடா நமக்கு வந்த சோதனை, எட்ரா வீடியோவான்னு சொல்லிட்டு இன்று நேற்று வந்து அவசர அவசரமாக போலந்து வாஷோவில் பெரிய அளவுக்கான கூட்டங்களை கூட்டி ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்தியிருக்காங்க. ரோட் ஷோ மாதிரி அப்படின்னா, இங்கே உதாரணத்துக்கு நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, இங்கே எலெக்ஷன் நடந்ததுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்ச் மாதிரி, அதாவது இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு மார்ச் மாதிரி நடத்துவாங்க. எதுக்காக, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இங்கே பாருப்பா, அவங்கவுங்க உங்களுடைய ஓட்டு மட்டும்தான் போடணும், மற்ற ஓட்டு போட்டிங்கன்னா காலி பண்ணிவிடும், ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, போலந்துமே வந்து ஓஹோ வேகனரை வந்து இந்தளவுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எங்கள் நாட்டுக்குள்ளேயே இருக்கிற வீரர்களை எடுத்துகிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எசக்கு பொசுக்கான வேலைகள்லாம் நீங்கள் பண்ண தயாராக இருந்தால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, எங்கள் வீடியோ பதிவை காட்டிட வேண்டியதான. இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது இந்த பகுதிக்குள்ளே வந்து அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு அப்படி புழிஞ்சு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருந்துருவோன்ற அளவுக்கு இன்றைக்கி போலந்து மிகப்பெரிய அளவுக்கான மிரட்டல். குறிப்பாக இந்த மிரட்டல் யாருக்கு அது தெரியுமோ அப்படி வரிசையாக எடுத்துக்கலாம். நம்ம லூகா சென்ஸ்கோ அவர்களுக்கு, பெலாரஸுக்கு, வேகனருக்கு, வேகனரை தூடி விடுகிற ரஷ்யாவுக்கும் சேர்த்து தான் இந்த மிரட்டல் அப்படின்ட்டு இன்றைக்கி போலந்து வந்து அலாட் ஆறுமுகம் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு மேபி வேகனர் வந்து கதி கலங்கி இருப்பாங்க, அந்த ரூமை விட்ட கூட வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதையும் தாண்டி யூகேனுடைய இன்டெலிஜென்ட் 23 புலிகேசி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏப்பா எல்லாம் உள்ளே வந்து ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்கப்பா, அதுதான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போதே நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா, அவங்க உங்கள் நாட்டுக்குள்ளே தான்ப்பா இருக்காங்க, அவங்க என்னப்பா அந்த அளவுக்குலாம் அங்கே பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அலாட் ஆரம்பமும் கொஞ்சம் கடகடகடன்னு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க. அதெல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்மலாகவே போலந்துக்கும் உக்ரைனுக்கும் அந்த டென்ஷன் இருக்குல்ல, டென்ஷன் அப்படின்னா தானிய ஏற்றுமதி வந்து போலந்து ஒத்துக்கல. போலந்து மட்டும் இல்லை, அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே ஒத்துக்கல இல்லையா. அந்த பதட்டம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு வார்த்தை மோதல்கள் இது எதுவுமே ஒத்து வரனால இன்னுமே அந்த டென்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. இதை தாண்டி போலந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தளவுக்கு நாங்கள் உக்ரைனுக்கு செஞ்சுருக்கோம், அதாவது உக்ரைனில் பார்த்திங்கம்னா இதுவரை 14 மில்லியன் மக்கள் அகதிகளாக எங்கள் நாட்டுக்குள்ளே ஸ்டில் நோய் இருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 14 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன்றது 10 லட்சம் அப்படின்னா 1.4 கோடி மக்கள் வந்து கிட்டத்தட்ட நாட்டுக்குள்ளே இருக்காங்க. அதையும் நீங்கள் உணரணும்,
உக்ரைன் ஏதோ தானியத்தை தடுக்கிறதுனால உங்களுக்கு எதிரியெல்லாம் நீங்கள் ஒரு கற்பனையாக கதை கட்டி விட்டுறாதீங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வெஸ்டர்ன் நாடு பத்திரிகைகளே ரன்னாடும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க அப்படின் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், துர்க்மெனிஸ்தான் போயிடலாம். கொஞ்சம் புது பிரச்சனையாக இருக்குது, அடுத்து நம்ம பாகிஸ்தான்கிட்ட போயிடலாம். துர்க்மெனிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாக்கிட்ட ஒரு நம்ம இது மாதிரி நம்ம ஒப்பந்தத்தை எல்லாம் வந்து நீங்கள் எகெயின்ஸ்டாக குறிப்பாக ஏசியா நாடுகளுக்கு, சென்ட்ரல் ஏசியா நாடுகளுக்கு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அதிகமான அளவுக்கான கேஸ் சப்ளை நீங்கள் கொடுக்குறீங்க, இது சரியில்லை ரஷ்யா, சரியில்லை, நீங்கள் கூடவே வந்துட்டு எங்களை துரோகம் பண்ணுறீங்களோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள ஆள் மனசுக்குள்ளே இப்படி தூண்டி விடுது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரஷ்யா அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, துர்க்மெனிஸ்தான் இப்படி சொல்லுவதற்கான காரணங்கள் என்னென்னா, துர்க்மெனிஸ்தானுடைய கேஸ் லைன் நார்மலாக எந்த லைனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துர்க்மெனிஸ்தானில் ஆரம்பித்து அப்படியே உஸ்பெகிஸ்தான், அப்படியே கசகஸ்தான், அப்புறம் வந்து சீனா வழியாக கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. இதில் அது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த மேப்பில் இந்த ரெட் கலர் ஒரு பைப்லைன் இருக்குல்ல, அந்த பைப்லைன் ரஷ்யாவிலேருந்தும் கொண்டு வராங்க. எங்கள் ஆல்ரெடி துர்க்மெனிஸ்தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, துர்க்மெனிஸ்தானும் ரஷ்யாவோட பைப்லைனில் இணைந்து கொண்டு போயிட்டு சீனா கிட்ட கொடுக்குறாங்க. நியூ ப்ரொப்போசல் ரூட் பார்த்திங்கன்னா, அந்த ரெட் கலர் வந்து டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள், அது கூட ஆப்கானிஸ்தான் வழியாக இந்த பக்கம் இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்துறது கூட அதுக்குள்ளே நியூ ப்ரொப்போசல் ரூட் தான். ஆனால் அதை தாண்டி மேலே இருக்கிற ரூட் இல்லையா, இந்தியாவை தாண்டி அந்த பக்கம் அது வந்து பாகிஸ்தான் வழியாக கொண்டு வரனால அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அது ஏன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாகிஸ்தான் வந்து எப்போனாலும் இட கூடமாக பண்ணுவாங்க. அதனால் இந்தியா நம்மளை இருந்தாலும் ரஷ்யா பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து இல்லை, இது நான் எங்களோட வேலை, நாங்கள் பார்த்துக்குறேன், நீங்கள் ஒரிஜினல் ஒரி பண்ணிக்க வேண்டாம், கொண்டு வந்து சேர்த்துனா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. சரி, அது செகண்டரி கேஸ். நம்ம பேச வந்தது என்ன, துர்க்மெனிஸ்தான் தானே. இப்போ இது ரெண்டுமே கம்பைன்டு பைப்லைன், கம்பைன்டு பைப்லைன் போடும்போதே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கான கேஸ் ஏற்றுமதி நீங்கள் பண்ணிக்கலாம், எங்களுக்கான கேஸ் ஏற்றுமதி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவங்க மட்டுமே சீனாவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது எங்களுக்கு பொருளாதார ரீதியான அடிவாங்கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ரஷ்யா, சரியில்லையே, நம்ம ஒப்பந்தங்கள் கொஞ்சம் நீங்கள் மீற மாதிரி எங்களுக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து அதுக்கான பிரச்சனையை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ரஷ்யா இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்று என்ன பாகிஸ்தான் என்ன சம்பவம் ஆனதுன்னா, பலுச்சிஸ்தான் மாகாணம், பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு 23 சைனா டூரிஸ்ட்டு ப்ளஸ் வந்து குறிப்பாக பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இதெல்லாமே என்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்த்தி தான் சொல்கிறாங்க, இவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் அங்கேருந்து இந்த பக்கம் குவாடர் போட்டோ வழியாக கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது பாகிஸ்தானுடைய, அதாவது பலுச்சிஸ்தானுடைய லிபரலைசேஷன் ஆர்மி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது கம்ப்ளீட்டாக இடைமறித்து பஸ்ஸோடு இது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் கையெறி குண்டுகள் மீது எல்லாமே வீசியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் இதுவரை 13 பேர் இறந்ததாகவும் பல பேர் வந்து படுகாயம் அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பட் இன்னும் ஒரு சில மீடியாக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 23 இல்லை 23 15 18 பேர் பக்கம் சீனாவுடைய என்ஜினியர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்த பகுதியை நோக்கி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டட், அதாவது பலுச்சிஸ்தானில் வந்து குவாடர் போட்டிருக்கு இல்லையா, இந்த குவாடர்லேருந்து அப்படியே நேராக அந்த கில்ஜிஸ் பலுச்சிஸ்தானில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சீனாவை கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. ஸோ இந்த லைனில் வரும்போது தான் குவாடர் பக்கத்தில் இந்த ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டட் போடும்போதே பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரலைசேஷன் ஆர்மி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், குறிப்பாக எங்கள் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழகாக சீனாவுக்கு கொண்டு போய் செலுத்தி விட்டு அங்கே வரக்கூடிய வருமானத்தை எங்களுக்கு சும்மா ஒரு கிள்ளி தான் போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் அள்ளி போட்டுக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு எங்கேயும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது எப்போ பெரிய அளவுக்கு வெடிஞ்சது அப்படின்னா, போன வருஷம் பலுச்சிஸ்தானில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு ஏற்படுது. அப்போ அந்த வெள்ள பாதிப்பில் ஆளுகின்ற பிரதமராகட்டும் வேறு யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல. ஆனால் பாகிஸ்தான் வாழ்கிறதே, எங்கள் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை விட்டு தான்ப்பா நீங்கள் வாழ்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை விட சலுகைகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு வரணும், ஆனால் நீங்கள் ஒரு எட்டி கூட பார்க்காம இருக்கீங்களே, எங்கள் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு எங்கள் மக்கள் வாழ்வதற்கே இடம் இல்லாமல் ஒரு பக்கம் ஓடி போய் உழைச்சிட்டு இருக்காங்க, வீடுகள்லாம் எடுத்து தரைமட்டமாக்கப்படுகிறது, எல்லாம் நிறைய விஷயங்கள், அதாவது ஆக்கிரமிப்புன்ற பேரில் தொடர்ந்து சீனாக்காரன் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா எங்களுக்கு தனி மாகாணத்தை கொடுத்துருங்க, இதற்கு இந்தியா உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்தியா சைலண்ட்டாகவே இருக்காங்க, இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்தியா உதவுதோ இல்லையோ, நாங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தை நாங்கள் பிரிச்சுக்குவோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தான் லிபரலைசேஷன் ஆர்மி வந்து பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்த சமயத்தில் ஏற்கனவே வான் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் சீனா, உங்கள் சார்பாக உங்கள் யாராவது என்ஜினியர்ஸாக இருக்கட்டும் இது யாருமே அந்த குவாடர் போட்டு வழியாக குறிப்பாக அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டட் வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோடு உங்களே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க.
அதையும் தாண்டி இன்றைக்கி வந்தாங்க, முடிச்சுட்டாங்க. இது நாங்கள் தான் பண்ணோம்பான்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சீனா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான்காரங்க போலம்பா, அதாவது ஐஎம்எஃப் கிட்ட ஏறாத படி இல்லை, கேட்காத கேள்விகள் இல்லை, கெஞ்சாத கால் இல்லை. காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக 3 பில்லியன் அளவுக்கு கிட்டத்தட்ட கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு கூட ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்தாங்க. ஈரானையும் நீங்களையும் பைப்லைன் போகிறீங்க இல்லையா, அதை நிறுத்திடுங்க, என் கண்ணு முன்னாடியே அதை அனௌன்ஸ் பண்ணணும்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அதையும் இந்த முந்தானியத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான். ஆமாம், நாங்கள் ஈரான்கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தங்களும் நிறுத்துறோம்னு சொன்னாங்க. அதுக்காக இழப்பீடுகள் வந்து ஏற்கனவே ஈரான் வந்து கிட்டத்தட்ட 13 பில்லியன் அளவுக்கான இழப்பீடுகளை நீங்கள் கொடுக்குன்ற அளவுக்குலாம் கேட்கப்படுது. அங்கேயே பெரிய பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி பாகிஸ்தான் வந்து எந்த சூழ்நிலையிலும் ஐஎம்எஃப் கொடுக்கலனா கூட நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு, அதையும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படா போகிறதுன்ற அளவுக்கு பாகிஸ்தான் இன்றைக்கி மனநிம்மதியை கெடுத்திருப்பாங்க. சரி, பார்க்கலாம் இப்போ சீனா என்ன பண்ண போகிறாங்க, என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, என்ன கடும் கண்டனம் தெரிவிப்பாங்க, அதை தாண்டி வேறு என்னமா நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அங்கே முடிச்சிட்டோமா, அடுத்து நம்ம நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போயிடலாம்னா ரஷ்யா உக்ரைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈகோவாஸ் நாடுகள்கிட்ட போயிடலாம், லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ரஷ்யா உக்ரைன் அப்படின் போது திடீர்னு இன்றைக்கி டைம்ஸ் நியூ பத்திரிகைகளாக இருக்கட்டும், சாரி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்று ரஷ்யா ஜாப்ரோசிஷியா பகுதியில் ஒரு கிராமத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த கிராமத்தை பிடிச்சவொடனே அட்டாட்டா என்ன ஒரு டாக்டிக்கல் அட்டாக், அட்டாக்னால் இதுதான் அட்டாக், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய அனுமானத்தின்படி ஒரு 16லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டெரிட்டரியை வந்து கிட்டத்தட்ட மெல்டிபோலாக இருக்கட்டும், இல்லை பிரெடியான்ஸ் பகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் வந்து உக்ரைனுடைய வீரர்கள் வந்து வேறு லெவலில் வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜான் கெர்பி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய ஜான் கெர்பி அவர்கள் கூட, ஆமாம் நானும் பார்த்தேன், அதாவது வந்து நெக்ஸ்ட் இந்த 2024 உக்ரைன் வந்து தனது கனவை பூர்த்தி அடைந்து விடுவார்கள், அதனால் US காங்கிரஸ்கிட்ட கேட்ட அந்த பணத்தை வந்து சீக்கிரமாக நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றதையும் வந்து பெரிய அளவுக்கு ஒசுப்பேத்தி சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு விஷயத்த சொன்னேன் அவங்கக்கிட்ட, அந்த கிரீமியா பிரிட்ஜ் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அது இன்னுமே வந்து ரஷ்யா வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் ரஷ்யா தரப்பில் 100% அது பெரிய விபத்தினால தடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று காலையில் பெரிய நிறைய கார்லாம் டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்று வரை ரஷ்யா வெளியிடாமல் இருக்கிறது, அது மேபி எப்போ வெளியிடுறாங்கன்னு தெரியல. நிஜமாகவே நடந்ததா இல்லை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு தெரியல. ஒரு 4-5 அட்டாக் நடத்தியிருக்காங்க, அது 3 வந்து திரும்பி சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க, மீது 2 தான் டவுட்டாக இருக்குது. அதுக்கான விளக்கங்கள் நாளை கிடைச்சதுன்னா நம்ம சொல்லிடலாம். உக்ரைனுடைய மீடியாக்கள் மட்டுமே இன்று வரை உறுதி செய்யப்பட்டிருந்தது. துருக்கியும் அடிஷ்னலாக அமெரிக்கா எப்போ கிளஸ்டர் மியூனேஷன் கொடுக்குதுன்னு சொன்னாங்களோ அது கொஞ்ச நாளில் துருக்கி மறைமுகமாக இங்கே உக்ரைனுக்கு கொடுக்கதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆமாம் துருக்கி வந்து கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு கிளஸ்டர் மியூனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தர்பல்டி ஆறுமுகம் எந்த நேரத்தில் யாருக்குனாலும் திரும்புவார். ஆனால் நேற்று தான்பா வீர வசனத்தை விட்டார், 2 நாடியும் இப்படி கழுத்தை பிடிச்சி வந்து உட்கார வச்சு அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தானியங்களை ஏற்றுமதி செய்வதே எனது பிரதான குறிக்கோள், நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஏற்றுமதி தடையே பெறாது என்று சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் மியூனேஷன் நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்கன்ற தகவலை வந்து இந்த பக்கம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எதிர்வினை ஆட்டம் தான் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு கிராமத்தை பிடிச்சான்னு சொன்னாங்களே, அது சிவிலியன்ஸ் பகுதி, அந்த பகுதி ஃபுல்லாகவே கிளஸ்டர் மியூனேஷன் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து எழுந்திருக்கிறது. இடையில் யூரோப் யூனியனும் கொஞ்சம் குறுக்கு சால் ஓட்டிட்டாங்க, எங்கள் பருப்பா நாங்களும் எதுவும் கொடுக்கலன்னா நினச்சிக்காத உக்ரைன், எங்களையும் கொஞ்சம் அடிக்கடி சொல்லு சரியா, என்ன நாங்கள் 224,000 ஆர்டிலரி ஷெல், அதாவது வெடிகுண்டுகள் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி இந்த குண்டுகள் இருக்குல்லையே அது உங்களுக்கு 223,800 கொடுத்துட்டோம், ஒரு 200 குறையுதுன்றதுக்காக இப்போலாம் சொல்லாத, எங்களையும் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் பிட்டு போட்டு விடு, அமெரிக்கா மட்டுமே புகழாத சரியா, பல தடைகளை தாண்டி ஹங்கேரி தடை வச்சுருக்கு, மற்ற எல்லா தடைகளையும் தாண்டி உங்களுக்கு கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் சேர்த்திருக்கிறோம், அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்றத இன்றைக்கி சொல்லியிருக்காங்க யூரோப்பியனால். இதுக்கப்புறம் புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கப்பட்ட நவீன ஆயுதங்கள் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே எங்கெல்லாம் கைப்பற்றினார்களோ கைப்பற்றி கொண்டு போயிட்டு செயின்ட் பீட்டர்பர்க், அதாவது செயின்ட் பீட்டர்பர்க்கில் வச்சு அதை ரஷ்யாவில் சொல்கிறேன் நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஓப்பன் பண்ணி மக்கள் போயிட்டு அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறது எல்லாமே பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகுறது என்னென்னா இந்த ஆப்ரகாம் டேங்க் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனில் கொண்டு வந்து சேர்த்திருவோம். அப்புறம் இன்னொன்று எது F-16 போர் விமானம் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவுமே 2 அது ப்ளஸ் என்ன சுட்டு வீழ்த்துனா சுத்தமாக பாட்பாட்டாக போயிடும். ஆனால் ஆப்ரகாம் டேங்க்காக வெயிட்டிங், அது கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, மக்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, செல்ஃபி கொஞ்சம் சேர்த்து எடுத்துப்பாங்கன்ற மாதிரி நக்கலாக வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்புலேருந்து.
இன்று வந்து உக்ரைனுக்குள்ளார ரஷ்யா ஒரு பெரிய தாக்கல் நடத்தியிருப்பதாக, குறிப்பாக கெர்சன் ஓப்ளாஸ்ட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. 5 வீடுகள் வந்து தரைமட்டமாக்கியிருக்காங்கன்றமா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்றமா சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நியூபார்ன் கேர்ள், 12-year ஓல்டு பிரதரும் அவங்களோட சேர்ந்து வந்து இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம நேராக முடிச்சிடலாம். நம்ம அதாவது இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸில் எதை பற்றி பேச போகிறோன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடுகள், வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடுகளில் ஃப்ரான்ஸ் வந்து தனது கட்டுப்பாட்டையும் தனது உறவுகளையும் வந்து இழந்து கொண்டிருக்கிறதுக்கான வீடியோ பதிவு பண்ணி கழிட்டுருக்காங்க. நைஜர், மாலி, புர்கினா ஃபேசோ, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா ஒன்று ஒன்றா வந்து அப்படியே கட் ஆகிட்டு வராங்க. ஃப்ரான்ஸுக்கும் யூரோப்பிய யூனியனுக்கும், குறிப்பாக இந்த பக்கம் சீனாவாக இருக்கட்டும், அப்படி கீழே இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். டைம் கிடைக்கும்போது அதை கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும். ஏன் இந்த அளவுக்கான முக்கியத்துவம், யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இப்போ நைஜீரியில் என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த அளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தாலும், நைஜீரிய மக்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டாலும், இப்போ அந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துக்கோங்க, இந்த ஒரு செலிப்ரேஷன் குறையவே இல்லை. நம்ம பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுட்டோம் மாறா, இந்த வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணுன்ற அளவுக்கு நைஜீர் மக்கள் வந்து இந்த வெற்றியை கொண்டாடிட்டே இருக்காங்க. அதை தாண்டி ஈகோஸ் நாடுகள் வந்து பெரிய அளவுக்கான முடிவுகளை எடுத்துகிட்டே இருக்காங்க, நெருங்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் நெருங்க போகிற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. இன்று கூட அதுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே அந்த பக்கம் வந்து சமூகம் நடந்துகிட்டே இருக்குது. இதை தாண்டி நைஜீர் வந்து ஏற்றுமதி செய்யும் இல்லையா, ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வெஹிக்கிள் வாகனங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட நாடு வந்து பெனின். இந்த பெனின் நகரத்தை கடந்து போய் தான் துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்வாங்க. ஆனால் அந்த துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்யல, கடந்த 5-6 நாட்களாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கான். 100,000-ஆயிரக்கணக்கான லாரிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த செக்கிங் என்ற பேரில் வந்து பெரிய அளவுக்கு ரொம்ப நேரம் டிலே பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த பெனின் வந்து ஈகோவாஸ் நாடுகளோடு இணைந்து இருக்கிறனால, அது நைஜீரியாவோடு இணைந்து இருக்கிறனால, அவங்களோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் எங்களை தடுக்கிறது, ஏற்றுமதி செய்ய முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது நைஜர், இதுவே உண்மையும் கூட. ஸோ இதை தாண்டி எப்படி ஏற்றுமதி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு சில இடத்துல வந்து செக் இருக்க தான் செய்யும், இந்த செக்கெல்லாம் தாண்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுவுமே கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ யார் பாதிக்கப்பட போகிறாங்க, எப்படிலாம் பாதிக்கப்பட போகிறாங்க, பின்புலம் வந்து எப்படி இயக்க போகிறாங்கன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா மாலிக்கு வந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாலிக்கு வந்து தேவையான ஆயுத பலங்கள் அனைத்தும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் மாலிக்கு சொல்லியிருக்காங்க. அதே புர்கினா ஃபேசோவுக்கு வந்து என்னென்னா, இந்த பக்கம் துருக்கி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் துருக்கி வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஈகோவாஸ் நாடுகள் என்பது நேட்டோவுடன் இணைந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவுகளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் துருக்கி என்பது அங்கே நேட்டோவோடு அங்கே இணைந்திருக்கிறது. இதெல்லாம் எப்போ அதாவது அந்தர்பல்ட்டி ஆர்முக இதெல்லாம் பார்க்குறாரா என்ன? ஸோ பார்க்கலாம் யார் எந்த அளவுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறான்ட்டு. ஆனால் நைஜீர் மக்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஃப்ரான்ஸோட கூடையும், குறிப்பாக வேகனர் தலைவருடைய புரோகோசின் அவர்களுடைய ஃபோட்டோவும் தான் எடுத்துகிட்டு பெரிய அளவுக்கான கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. எங்கள் தலைவன் வந்து எங்களை காப்பாற்றிடுவார்ன்ற அளவுக்கு நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு தொடரப்போகிறதுன்ற ஒரு பதிவுகளை நம்ம வரும் காலங்களில் பார்த்துடலாம். புர்கினோ ஃபேஷனுடைய தலைவர் இப்ராஹிம் தாரூர் அவர்கள் வந்து கூடிய விரைவில் மீண்டும் ரஷ்யா போகிறாராம். ரஷ்யா போயிட்டு இராணுவ ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடாது. இராணுவ ஒப்பந்தங்கள்னா கூட்டு பயிற்சிகளாக இருக்கட்டும், மீதி ஆயுதங்களை வாங்குறது, இங்கிருந்து அந்த பெரிய அளவுக்கான ஒரு காம்பினேஷனை நம்ம கொண்டு வர போகிறோம்ன்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உறுதிமொழி மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒன்று சொல்லியும் முடிச்சிருக்கிறாரு. இந்த உடல் பொருள் ஆவி இருக்கும் வரை என் மண்ணையும் என் தாய்நாட்டையும் நான் காப்பாற்றிய தீர்வின், குறிப்பாக ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து கடந்த 63 வருடங்களாக பெரிய அளவுக்கான உதவிகள் செய்தாலும் என் மண்ணையும் தாய்நாட்டையும் பெரிய அளவுக்கு திருடி சென்ற ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்து நான் காப்பாற்றி அதை உயர்த்திய தீர்வேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார் புர்கினோ ஃபேசோ, குறிப்பாக இப்ராஹிம் தாரூர் அவர்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பிக்மா. ஸோ சேனல், நன்றி, வணக்கம்.